முஸ்லிம் தனியார் சட்டம். இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான காலத்திலிருந்து சிங்கள மன்னர்கள் காலம் முதல் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலம் வரையும் சுதந்திரத்திற்கு பின்னரும் தமது சமய கலாச்சார தனித்துவங்களை முஸ்லிம்கள் பேணி வந்துள்ளனர். குறிப்பாக விவாகரத்து வாரிசுரிமை போன்ற ஆள்சார் ஆதனம்சார் சட்டங்களை வழக்கார்களை தனித்துவமாக பேணிக்கொள்கின்ற உரிமைகளை பெற்றிருந்தனர். பல்லின மக்களை கொண்ட நம் நாட்டில் கீழ்காணும் தனியார் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. கண்டிய சட்டம் 1952 ஆண்டின் 44 இலக்க சட்டம். இது கண்டிவாழ் சிங்கள மக்களுக்கு மட்டுமான தனியார் சட்டமாகும். தேச வளமை சட்டம் 1948 ஆண்டின் இலக்க சட்டம். இது யாழ்ப்பாண தமிழருக்கு மட்டும் முறித்தான சட்டம். இதில் மட்டக்களப்பு தமிழருக்கு இடம் கிடையாது. முஸ்லிம் தனியார் சட்டம் 1951 13 இலக்க சட்ட திருத்தம். முஸ்லிம் தனியார் சட்டம் என்பது முற்றுமுழுதாக இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்களை மாத்திரம் உள்ளடக்கிய ஒரு சட்ட தொகுப்பு அல்ல. அதில் அன்று நடைமுறையில் இருந்த சில வழக்கார்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது போல் பிரத்யேகமான அமுலாக்கல் கட்டமைப்பு விதிமுறைகளும் அடங்குகின்றன. இலங்கையின் மன்னர்கள் மீது அராபியர் கொண்டிருந்த செல்வாக்கு காரணமாக கடலோர விடயங்கள் மற்றும் வணிகம் சம்பந்தமான அவர்களின் சகல வழக்குகளும் முகம்மதிய மார்க்க அறிஞர்கள் வணிகர்கள் மற்றும் கடலோடிகளை கொண்ட நியாய சபையினால் துறைமுகத்திலேயே விசாரிக்கப்படும் முக்கியமான சலுகையை இலங்கை முஸ்லிம்கள் கொண்டிருந்தனர். இந்த வகையில் இயற்கையாகவே இங்கு பின்பற்றப்பட்ட சட்டக்கோவை இஸ்லாமிய ஷரியா சட்டமாகவே இருந்தது. இது வேறு வெளிநாட்டு சக்திகளுக்கு இலங்கைக்கு வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்னரிலிருந்து நிகழ்ந்து வந்துள்ளது. இலங்கையின் கடலோர பிரதேசங்களில் போர்த்துகீசரும் ஒல்லாந்தரும் மேலாதிக்க நிலை கொண்டிருந்த காலங்களில் மதம் குறித்த தீவிர தொடர் தொல்லைகளுக்குள் முஸ்லிம்கள் முகம் கொடுத்தனர். இக்காலங்களில் மதரசாக்களின் உதவியுடன் முஸ்லிம்கள் தொடர்ந்தும் தமது தொகுக்கப்படாத பண்பாட்டு சட்டங்களை பின்பற்றி வந்தார்கள். 1770 முன்னர் போர்த்துகேய ஒல்லாந்தரின் தொல்லைகள் காரணமாக மதரசாக்களின் வழிகாட்டல் குன்றியதையும் ஷரியா சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலை இருந்ததையும் லோனா தேவராஜா தனது நூலில் எடுத்துரைக்கின்றார். 16 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் போர்த்துகீசர் இலங்கைக்கு வந்த வேளை கொழும்பில் முஸ்லிம் சட்டத்தின் பிரகாரம் பிணக்குகளை தீர்க்கும் நீதிமன்றம் ஒன்று இருந்ததோடு இத்துறைமுக நகரம் பெருமளவிலான முஸ்லிம் சனத்தொகையையும் கொண்டிருந்தது. 1505 பின்னர் போர்த்துகேய முஸ்லிம்கள் மீது மேற்கொண்ட கெடுபிடிகள் காரணமாக மதரசா அமைப்பு சீர்குலைந்த பொழுது இந்தியாவிலிருந்து வந்த வணிகர்கள் மூலமாக பள்ளிவாசல்களுக்கூடாக இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தன. பின்னர் வந்த ஒல்லாந்தர் காலத்தில் கிழக்கிந்தியாவிலிருந்து ஷாஃபியி சட்டமுறை அறிமுகம் செய்யப்பட்டது. ஐரோப்பாவிலும் கிழக்கிந்திய தீவுகளிலும் ஏற்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களின் காரணமாக ஒல்லாந்தர் இலங்கை முஸ்லிம்களுடன் இணக்கப்போக்கை கடைபிடித்ததோடு முஸ்லிம்களின் சட்ட முறைமைகளை பின்பற்றும் உரிமையையும் அங்கீகரித்தனர். ஆனாலும் போர்த்துகேயரின் நடவடிக்கை காரணமாக முகம்மதிய சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான புலமை பெற்ற அறிஞர்கள் போதுமாக இருக்கவில்லை. இதனால் கிராமத் தலைவரின் சொந்த அறிவுக்கேற்ற வகையிலேயே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையை ஒல்லாந்து ஆளுநர் வில்லியம் போல்க் 1765-1785 காலப்பகுதியில் வாழ்ந்தவர் அறிந்து கொண்டார். இதனால் பட்டோவியாவின் ஆளுநர்களுக்கான அவரது அறிக்கையில் மார்க்கத்தை கற்றறிந்த முகம்மதி அறிஞர்களால் சுருக்கமான சட்டக்கோவையொன்று ஆக்கப்பட வேண்டும் என்ற விதப்புரை செய்யப்பட்டது. இதன்படி வாரிசுரிமை திருமண சட்டம் சம்பந்தமான கோவை இலக்கம் 8 வரையப்பட்டது. இந்த அறிக்கையை பட்டேவியா அரசாங்கத்துக்கு அனுப்பிய கவர்னர் போல்க் முஸ்லிம்களின் சகல கிராமத் தலைவர்களின் பரிசீலனைக்கும் அதனை சமர்ப்பித்தார். அவர்களின் அங்கீகாரத்தோடு இலங்கை நீதிமன்றத்தில் அதனை சட்டமாக பிரகடனம் செய்தனர். இதில் வாரிசுரிமை திருமணம் விவாகரத்து விடயங்கள் உள்ளடக்கப்பட்டதோடு அதிக செல்வாக்கு பெற்றிருந்த ஜாவா தேச முஸ்லிம்களுக்கு பொருந்தும் வகையில் ஷாஃபி நீதிகளை கொண்டிருந்தது. இப்படியே இலங்கையின் தனியார் சட்டம் நீடித்து கொண்டு செல்கின்றது.